வணக்கம் தமிழ் நண்பர்களே, நான் இப்போது கன்னியாகுமரியில் இருக்கேன். இப்போ என்னென்னா, அந்த கன்னியாகுமரி அந்த பீச்சில் வந்து பார்ப்பீங்க, நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல வந்து ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது. இந்த சிவலிங்கத்தை வந்து யாருமே சரியாக கண்காணிப்பு இல்லாமல் அந்த சிவலிங்கம் வந்து ரொம்ப மக்களால் கால் மிதிப்பட்டு அப்படிலாம் போயிட்டுருக்கு. நீங்கள் கொஞ்சம் இது ஷேர் பண்ணிங்கன்னா, இந்த கன்னியாகுமரி தேவஸ்தானம் காது வழியாக போச்சுன்னா இந்த சிவலிங்கத்துக்கு ஒரு வழி கிடைக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், அந்த சிவலிங்கத்தில் வந்து ஒரு மூணு பட்டை இருக்குது. சிவலிங்கத்தோட அந்த சிவனோட அந்த குருவி எல்லாமே இருக்குது. கொஞ்சம் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா இந்த சிவலிங்கம் வந்து கோயில் கருவறைக்கு போக வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் அனைவரும் ஷேர் செய்யுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த சிவலிங்கத்துக்கான எல்லா அறிகுறிகளும் அந்த சிவலிங்கத்தில் இருக்கு. ஆ பாருங்க, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அந்த சிவலிங்கத்தை வந்து சரி பண்ணிட்டு இருக்காரு. அது இது லிங்கம் அப்படின்னு, ஆனால் பாருங்க, யாருமே இதை வந்து சரியாக கண்டுக்கல. இங்கே இருக்கவங்க யாருமே இதை கண்டுக்கல, எல்லாமே குளிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உண்மையிலுமே இது வந்து ஒரு லிங்கம் தான். இது பீச் ஓரத்தில் இருக்கு. நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் இதை ஷேர் பண்ணி